Welcome to Vision Academy. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2 புவியியல் சாப்டர் 2 உயிர்கோளம். இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா TNPSC, டெட் அண்ட் போலீஸ். இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர்ஸ் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சர்ஸை நாங்களே சொல்லிடுவோம். த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை தூந்திரா. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை சூழ்நிலை மண்டலம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை சிதைப்போர்கள். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் பாலைவன தாவரங்கள் வளரும் சூழல். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை உயர்ப்பியம் உள்ள மணற்பகுதி. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் மலைக்காடுகள் பல்லுயிர் தொகுதி அதிக அளவில் விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை மிக அதிகப்படியான ஈரப்பதம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகள் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டு வாழும் இடம் டேஸ் எனப்படும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இதற்கான விடை சூழ்நிலை மண்டலம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் பிறசார்பு ஊட்ட உயிரிகள் என அழைக்கப்படுபவை டேஸ். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை நுகர்வோர்கள். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சிக்கலான உணவு சங்கிலி அமைப்பினை டேஸ் என அழைக்கின்றோம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை உணவு வலை. த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் மிக பரந்த புவி சூழ்நிலை மண்டலத்தை டேஸ் என்கிறோம். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை பல்லுயிர் தொகுதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் பாலைவன பல்லுயிர் தொகுதிகளில் வளரும் தாவரங்கள் டேஸ் எனப்படும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை பாலைவன தாவரங்கள். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் டேஸ் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி நன்னீர் மற்றும் கடல் நீர் கலக்கும் இடத்தில் காணப்படும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை கடல். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் கூற்று. பிற சார்பு ஊட்ட உயிரிகள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளாது.
காரணம் ஊட்டச்சத்திற்காக இவை உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. The next question is கூற்று. குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் காணப்படக்கூடியதும் எளிதில் பாதிக்கப்படும் சூழலில் வாழும் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பகுதியே வளமையம் ஆகும். காரணம் இப்பகுதி சிறப்பான கவனம் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆராய்ச்சியாளர்கள் இதனை அடையாளம் காண்பர். நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. The next question is கூற்று. கடந்த 20 ஆண்டுகளில் 60% ஆப்பிரிக்க கொரில்லாக்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளன. காரணம் காடுகளில் மனிதனின் குறுக்கீடு இல்லை. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன், இதற்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இதற்கான விடை கூற்று சரி, காரணம் தவறு. இது மாதிரி வீடியோ செக்ஷனுக்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.